சமீபத்துல வந்து வலிமை திரைப்படம் வந்து வெளியாகி இருந்தது. இந்த ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்து காத்து வந்து காஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரசிகர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு படம், அதாவது வலிமை அப்டேட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் அந்த ஒரு ஹேஷ்டாகே ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வலிமை படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தது. ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அடுத்தடுத்த படங்கள் அஜித் அடிக்கக்கூடிய AK61-ஆ இருக்கட்டும், AK62-ஆ இருக்கட்டும், இதுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா AK61 படப்பிடிப்புகள் போயிட்டு இருக்கு. ஆனா AK62-ல நிறைய கண்டிஷன் வந்து அஜித் வந்து போட்டிருக்காராம், அதுவும் விக்னேஷ் சிவனுக்கு. இதனால விக்னேஷ் சிவன் வந்து மண்டை குழப்பி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன கண்டிஷன் போட்டாரு அப்படிங்கறத பாக்கலாம். சமீபத்தில் வலிமை திரைப்படம் வெளியாகி ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட, அதாவது மறுபடியும் அந்த 3 பேரினுடைய கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு AK61-ல. போனி கபூர் மற்றும் ஹெச் வினோத், அஜித் இவங்க 3 பேரினுடைய கூட்டணி வந்து AK61-ல் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த படமாவது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு. குறிப்பா அவங்களே பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக வந்து இந்த ஒரு படத்தை வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படங்கள்ல கொடுக்க முடியாத காரணத்தினால இதை ரசிகர்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமா வந்து வேலையெல்லாம் செஞ்சு வந்துட்டு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா AK61-ல் அஜித் வந்து இப்படிதான் இருக்க போறாரு, அப்படிதான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் சோசியல் மீடியால வெளியாகி வந்து வேற லெவல வைரல் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பா பாக்கவே எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாடி வச்சுக்கிட்டு, காதுல கடுக்கன் போட்டுட்டு, சால்ட் அண்ட் பெப்பர் அந்த ஒரு தாடி வச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து பார்க்க மாசா இருந்தாரு தலை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல அவர் வந்து டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான்ப்பா ஹீரோ, அவர் தான்ப்பா வில்ல அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா வில்லன் வீராதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டும் கூட வந்துச்சு. இந்த மாதிரி அடுக்கடுக்கா AK61 பத்தி நிறைய அப்டேட்கள் வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகளும் இந்த அப்டேட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா AK61 பாத்தீங்கன்னா தீபாவளி, அதாவது இந்த ஆண்டு தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தீபாவளிக்கெல்லாம் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ, தலை படத்தை வச்சு வேற லெவல கொண்டாட போறாங்க ரசிகர்கள் எல்லாரும் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து தலைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த தீபாவளியை வந்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண போறாங்க ரசிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். AK61 பத்தி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, நிறைய அப்டேட்லாம் வந்துச்சு. இதனால வந்து AK61 வந்து இப்படிதான் இருக்க போகுது ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ஒரு கணிப்புகள்லாம் வந்து ரசிகர்களுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வங்கி கொள்ளையை வந்து மையமா வச்சுதான் இந்த படம் வந்து இயக்கப்பட போகுது. இதுல நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும், நிறைய சீன்லாம் இருக்க போகுது தலைக்கு மாசம் அப்படின்லாம் நிறைய அப்டேட் வந்துருச்சு. ஆனா AK62 பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வரல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இந்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் வந்துரு. விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்கள் வந்து நல்ல, அவர் எடுத்த பல படங்கள் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்த படங்கள் அப்படின்னே சொல்லலாம். இதை அடுத்து அவருக்கு தல படம் கிடைச்சிருக்கிறதுனால அவர் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியில இருக்காரு. தலையை வச்சு வேற லெவல ஒரு படம் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில நிறைய டயலாக்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த AK62 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு கதைக்களம்னா, வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒரு இளைஞன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு வரான் அப்படிங்கறதான் வந்து கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்லைன் ஸ்டோரி வந்து, அதாவது அதிகாரப்பூர்வமா தெரியல ஆனாலும் கூட இந்த ஆன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆர்கானிக் விவசாயியா வந்து அஜித் இருக்கிறதாகவும், இவருக்கு என்னென்ன ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது, யாருனால வரும்னா கார்பரேட் முதலாளிகளால, கார்பரேட் முதலாளிகளால இவங்களுக்கு என்னென்ன ஒரு பிரச்சனை ஒரு சாதாரண விவசாயிக்கு வரப்போகுது அப்படிங்கறதா கதைக்களமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கதைக்களமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கார்பரேட் ஒரு விவசாயிக்கு நடுவுல வந்து மிகப்பெரிய ஒரு போரே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் சாம்ராஜ்யத்திலே வந்து மிக முக்கியமா வந்து காய் நகர்த்தி கொண்டிருப்பது கார்பரேட் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து நமக்கு நிறையவே இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படத்துல கார்பரேட் முதலாளிகளுக்கு எதிராக கண்டிப்பா வசனங்கள்லாம் இருக்கதா செய்யும். விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், அவர் வந்து காமெடியா வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆழமா வந்து பதிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா AK62-லயும் அந்த மாதிரியான நிறைய வசனங்கள்லாம் வந்து இடம்பெற்று இருக்கு போல. ஆனா அஜித் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருக்காருனா, நான் அரசியல்வாதியாலாம் நடிக்க மாட்டேன், அரசியல்வாதியாலாம் அந்த ஒரு பிரதிபலிப்படம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த படத்துல அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால விக்னேஷ்வரன் வந்து தன்னுடைய வசனங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றி வந்துட்டு இருப்பதாக சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்தந்த இடங்கள்ல அந்தந்த வசனங்கள் வச்சாதான் நல்லா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம விக்னேஷ் சிவன் லைட்டா வந்து குழப்பத்துல இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இருந்தாலும் அஜித் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம், இந்த வசனம் என்னால பேச முடியாது அப்படின்னு. அதனால வந்து இப்ப வசனத்தை மாத்திரத்துல வந்து விக்னேஷ் சிவன் ரொம்ப தீவிரமா வந்து வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் AK62-ல வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அஜித்துக்கு இருக்க போது, அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர்ல வந்து இருக்கிறாரு. ஸோ ஒரு இதான கேரக்டர் மாதிரி இருந்தாலும் கூட மாசான ஒரு லுக்ல இருக்காரு. இதுல எப்படி ஒரு இளைஞனா காட்ட போறாங்க, அதுவும் ஒரு விவசாயியா எப்படி காட்ட போறாங்க, அஜித்துக்கு இந்த கேரக்டர் எப்படி செட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு.